ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாஃபை எப்படி டி ஃப்ளிப்ஃப்ளாஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்த ஃப்ளிப்ஃப்ளாஃபை கன்வெர்ட் பண்ணாலும் எந்த ஃப்ளிப்ஃப்ளாஃப்லேருந்து எந்த ஃப்ளிப்ஃப்ளாஃப்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம்க்கு கண்டிப்பாக எக்ஸைட்டேஷன் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். எந்த டேர்மை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃப்ளிப்ஃப்ளாஃபோட ட்ரூத் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். இங்கே எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாஃப்லேருந்து டி ஃப்ளிப்ஃப்ளாஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாஃப்கோட எக்ஸைட்டேஷன் டேபிள் தெரிஞ்சிருக்கணும், டி ஃப்ளிப்ஃப்ளாஃபோட ட்ரூத் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸைட்டேஷன் டேபிள் ஆஃப் எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாஃப் எதுனா கியூஎன் கியூஎன் ப்ளஸ் ஒன், அதாவது ப்ரெசன்ட் ஸ்டேட் கியூஎன், நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட வேல்யூ கியூஎன் ப்ளஸ் ஒன்னு இருக்கும் போது எஸ்ஆர் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸைட்டேஷன் டேபிளும் ட்ரூத் டேபிளும் தெரியாமல் நம்மளால் எந்த ஒரு ஃப்ளிப்ஃப்ளாஃப்லேருந்து இன்னொரு ஃப்ளிப்ஃப்ளாஃபை ரியலைசேஷன் பண்ண முடியாது. இந்த எக்ஸாம்பிளில் எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாஃபை டி ஃப்ளிப்ஃப்ளாஃபை கன்வெர்ட் பண்ணோம்னா எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாஃபோட எக்ஸைட்டேஷன் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸைட்டேஷன் டேபிளில் கியூஎன்ன்றது ப்ரெசன்ட் ஸ்டேட், கியூஎன் ப்ளஸ் ஒன்ன்றது நெக்ஸ்ட் ஸ்டேட், இதோட எஸ்ஆர் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். 00 இருக்கும்போது 0x, 01 10, 10 01, 11 x0, இது எக்ஸைட்டேஷன் டேபிள். ட்ரூத் டேபிள் டி ஃப்ளிப்ஃப்ளாஃப்க்கு ட்ரூத் டேபிள் என்னென்னா டியோட வேல்யூ 0 அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட வேல்யூ 0 தான், டியோட வேல்யூ 1 இருந்தாலும் இதோட வேல்யூ 1 தான். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா டேபிள் மேக் பண்ணணும். எந்த ஃப்ளிப்ஃப்ளாஃப்லேருந்து எந்த ஃப்ளிப்ஃப்ளாஃப் கன்வெர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு வந்து எஸ்ஆர்லேருந்து டி ஃப்ளிப்ஃப்ளாஃப் கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா செகண்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதாவது டி ஃப்ளிப்ஃப்ளாஃப் எந்த ஃப்ளிப்ஃப்ளாஃபை கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அது ஃபஸ்ட்டில் எழுதிக்கணும். ஸோ இங்கே எனக்கு வந்து இன்புட் வந்து நான் டி ஃப்ளிப்ஃப்ளாஃப் எழுதிக்கிறேன், அதுக்கடுத்து வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டு, அதுக்கடுத்து இருக்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேட். இப்போ இந்த டியும் கியூஎன் ரெண்டுத்தையும் ப்ரெசன்ட் ஸ்டேட்லேருந்து வாட் இஸ் இட் நெக்ஸ்ட் ஸ்டேட், அதாவது ட்ரூத் டேபிள்லேருந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். டி இஸ் ஈக்குவல் டு 0னா கியூஎன் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ 0னு பார்த்தோம். அதே போல் இங்கே 0க்கு கியூஎன் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ 0, ட்ரூத் டேபிளை ரெஃபர் பண்ணணும். ஸோ இங்கே 1னா டி 1னா கியூஎன் ப்ளஸ் 1 1, அகெயின் இந்த வேல்யூ 1க்கும் கியூஎன் ப்ளஸ் 1 1. இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட் ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி எக்ஸைட்டேஷன் டேபிளில் நமக்கு ரெஃபர் பண்ணி அதிலிருந்து எஸ்ஆரோட வேல்யூ நம்ம எழுதணும். இது கியூஎனுக்கு இது கியூஎன் ப்ளஸ் ஒன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். 00 போது வாட் இஸ் யுவர் எஸ்ஆர் வேல்யூ 0x, 10 இருக்கும்போது 01, 01க்கு 10, 11க்கு x0, இது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 என்னென்னா கேமாப் ஃபார்ம் பண்ணணும். கேமாப்னா எஸ்ஸுக்கு தனியாக ஆர்க்கு தனியாக இங்கே இன்புட் வந்து டியும் கியூஎன் இன்புட்டாக கன்சிடர் பண்ணி எஸ் அண்ட் ஆர்க்கு கேமாப் வரையணும். இப்போ 00 காம்பினேஷனுக்கு வேல்யூ 0, 01க்கு 0, 10க்கு 1, 11க்கு எக்ஸ். ஸோ இதில் நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா இந்த 1 எக்ஸையும் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா டி, எஸ்ஸோட வேல்யூ டி. அதே போல் ஆர்க்கு ஃபில் பண்ணோம்னா எக்ஸ் 100. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாமா, 2 வேல்யூஸ் எக்ஸையும் 1 கம்பைன் பண்ணோம்னா நமக்கு இதோட வேல்யூ ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பார்னு கிடைக்கும். ஸோ கேமாப் ஃபஸ்ட்டு டேபிள் ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணணும், அதுக்கடுத்து கேமாப், கேமாப் ரிசல்ட்லேருந்து சர்க்கியூட் டயக்ராம் வரையணும். இங்கே லாஜிக் சர்க்கியூட் டயக்ராம் பார்த்திங்கன்னா எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாஃப்லேருந்து தான் நம்ம வந்து டி ஃப்ளிப்ஃப்ளாஃப் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாஃப் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. எஸ்ஸோட வேல்யூ நம்ம கேமாப்பில் என்ன கிடைச்சதோ அதோட வேல்யூ அப்படியே எழுதணும். ஸோ எஸ்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா டி, ஸோ அதனால் டியிலிருந்து டைரெக்டாக எஸ்ஸுக்கு கனெக்ட் கொடுத்துருங்க. ஆரோட வேல்யூ டி பார், ஸோ அதனால் டியிலிருந்து காம்ப்ளிமெண்ட் எடுத்து ஆரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் லாஜிக் சர்க்கியூட் டயக்ராம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ளிப்ஃப்ளாஃப்லேருந்து எந்த ஃப்ளிப்ஃப்ளாஃப் கன்வெர்ட் பண்ணாலும் இந்த பேசிக் கான்செப்டை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரூத் டேபிள் அண்ட் எக்ஸைட்டேஷன் டேபிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்.